Welcome to our channel. In the video, TNPSC previous year questions General Tamil Pagudi A Nedil Adala Ilakim Namapatron, other second topic. Nama start panirpo. So, first topic Thirukkural, other flower Namka Nuthiruthan question, Pagam previous videos Namapatron. If a second topic, other Nala dear complete IHC, and Nanmanikkadikai Patala. So, other than one by one, on the past type Patron. So இதெல்லாம் முக்கியமான டாபிக் 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் ஒரு 9 டாபிக் ரொம்ப முக்கியமானது சோ இதெல்லாம் செப்பரேட்டா நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் யூஸ்புல்லா இருக்கும் சோ அப்ப நாலாவது இயர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நான்மணிக்கடிகை ஒரு 15 क्वेश्चन 20 क्वेश्चन கேட்டதால நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபைடா முடிச்சிரலாம் நான்மணிக்கடிகையில கம்மியா தான் கேட்டிருக்காங்க 10 क्वेश्चन தான் வரும் அடுத்து பழமொழி நானூறு முதுமொழி கஞ்சலாம் 15 20 இல்ல அவ்வையார் படலாம் ஒரு 20 25 அந்த மாதிரி கேட்டுபாங்க சோ மொத்தமா பார்த்தா டியூரேஷன் இருந்தா நம்ம கொஞ்சம் ஷார்ட் ஷார்ட்டா தனித்தனியாகவே இண்டிவிஜுவலாக நம்ம பார்த்துலாம் ஸோ நாலடியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு நான்மணிக்கடிகை இப்போ நம்ம பார்த்துருவோம் அடுத்த வீடியோவில் அப்படியே ஒன் பை ஒன்னாக நம்ம கவர் பண்ணிடலாம் ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 2012 2023 டோட்டலாக ஒரு 39 கொஷின் பேப்பர் 3900 கொஷின்ஸ்லேருந்து நான்மணிக்கடிகையிலேருந்து எத்தனை கொஷின் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு 10 கொஷின் வந்துச்சு அதை தான் எடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா 2023 இப்போ அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம் 2023 அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம் வந்து ரீசெண்டாக கம்ப்ளீட் ஆச்சு அந்த கொஸ்டினும் எல்லாம் பார்த்துட்டு அப்டேட் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து எதுவும் கேட்கல 4 மணிக்கடிகையில் பட் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வர எக்ஸாம்லாம் கேட்கலாம் ஸோ டோட்டலாக 39 கொஷின் பேப்பர் அதுலேருந்து ரெஃபர் பண்ண கொஷின் தான் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோக்கு ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிக்கலாம் பாருங்கள் அதுமாரி இது கண்டினியூஸாக ரெகுலராக உங்களுக்கு வரணும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரி ஓகே இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க இல்லைனா டிஸ்லைக் கூட நீங்கள் கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ 4 மணிக்கடிகை மொத்தம் 10 கொஷின் அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துருவோம் கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தம் இல்லாததை கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு இது பாருங்கள் இது ஆன்சர் வந்து நீங்கள் கீழே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம் அப்புறம் எதுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா உள்ள ஒவ்வொரு ஆப்ஷனும் என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் அதை பார்த்துங்க ஒன்று மட்டும் பொருத்தமற்றது அப்படின்றாங்க பெருமுத்திரையர்கள் பற்றிய குறிப்பு நாலடியாரில் உள்ளது இது கரெக்டு ஏன்னா நாலடியார் கொஷின் நம்ம அந்த நாலடியார் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெருமுத்திரையர்கள் பற்றிய குறிப்பு நாலடியாரில் உள்ளது இப்போ நாலடியார் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 17 கீழ்கணக்கு நூல்கள் 17 கீழ்கணக்கு நூல்களில் 18 சிறிய அடிகள் உள்ள நூல்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் 15 கீழ்கணக்கு நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள்னால் சின்ன அடிகள் உள்ள பாடல்கள் அடியோட அந்த லென்த் வந்து கம்மியாக இருக்கும் அடி வரையறை ஸோ அப்போ 18 சிறிய அடிகள் உள்ள நூல்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் 17 கீழ்கணக்கு நூல்கள் சங்கம் அறிய காலத்தோடு சேர்ந்தது கிபி 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு வரலையும் உள்ள இது தான் ஸோ சங்க காலத்தில் வந்து இந்த சேர சோழர் பாண்டியர்கள் மதுரையில் வந்து சங்கம் பாண்டியர்கள் சங்கம் வைத்து இயல் தமிழ் இசை தமிழ் நாடக தமிழ் இதெல்லாம் வச்சு வளர்த்தாங்க அப்போ அந்த 10 பாட்டு 8 தொகையை தான் அதில் பார்த்துருப்போம் சரி அது அடுத்த சிலபஸ் வரும்போது உங்களுக்கு தெளிவாக அதை சொல்கிறேன் இப்போ 17 கீழ்கணக்கு நூல்களுங்கிறது சங்க காலத்தில் சைவ மதமும் வைணவ மதமும் தலை தோங்கி நிற்கும் இப்போ வந்து சமண சமயம் புத்த சமயம் வந்து இதில் அதோட தாக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சைவம் வைணவத்தை கம்பேர் பண்ணும்போது இது அதிகமாக இருக்கும் ஸோ சங்க மருவிய காலம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க இல்லை இரண்ட காலம்னு கூட சொல்லலாம் ஸோ இதில் வந்தது தான் இன்க்ளூடிங் திருக்குறள் எல்லாமே இதில் தான் இருக்குது இதில் நீதி நூல்கள்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அகநூல்கள் புறநூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த 18 நூல்களில் 11 நூல்கள் வந்து அகநூல்கள் அறநூல்களாகவும் நீதி நூல்களாகவும் நீதி நூல்கள்னு சொல்லலாம் இல்லை அறநூல்கள் அப்படின்னு சொல்லலாம் 11 நூல்கள் இருக்குது 6 நூல்கள் வந்து அகநூல்கள் 1 நூல் வந்து புறநூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த 11 நூல்கள் வந்து நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லை அறநூல்கள் அப்படின்னு சொல்லலாம் நாலடியார் நான்மணிக்கடிகை பழமொழி 400 முதுமொழி காஞ்சி திருக்கடுகம் இன்னார்பது இனியவன் நாற்பது சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி திருக்குறள் ஆசாரக்கோவை இதெல்லாமே முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக அதை பார்க்கணும் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கொஷினே அவங்க சிலபஸே அவங்க கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த அகநூல்கள் 6 இருக்கும் புறநூல்கள் 1 இருக்கும் அகநூல்களில் 5 x 50 5 x 70 50 திணைமாலை 150 50 கைநிலையை இந்நிலைன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கார் 40 புறநூல்களில் ஒன்றே ஒன்று தான் கலவழி 40 அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதெல்லாமே தெளிவாக நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இல்லை அதாவது நாலடியாரோட வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இப்போ அந்த நாலடியார் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நான்மணிக்கடிகை பார்க்க போகிறோம் ஸோ நாலடியாரில் 400 பாடல் நம்ம பார்த்துருப்போம் நாலடியாரோட ஆசிரியர் வந்து சமண முனிவர் அதை தொகுத்து கடவுள் வாழ்த்து பாடினவர் வந்து பதுமனர் இப்போ நான்மணிக்கடிகை இதோட ஆசிரியர் வந்து விளம்பி நாகனார் இதுக்கு வந்து தொகுத்தவர் அதெல்லாம் எதுவும் கொடுக்கல ஸோ இதில் வந்து ஒரு 10 கொஷின் கொடுத்துருக்காங்க இதை தெளிவாக நம்ம பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பொருத்தமற்றதை கேட்குறாங்க ஃபஸ்ட்டு இதுதான் பொருத்தம் இல்லை மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்குங்கிறாங்க அது எப்படிங்கிறத பார்த்துலாம்
பொருத்தமில்லாததை அதாவது பெருமுத்திரைகள் பற்றிய குறிப்பு நாலடியார் உள்ள நாலடியார் வீடியோவை நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் அதில் கொடுக்குறேன். நம்ம சேனலை கிளிக் பண்ணி பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா பகுதியா தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பகுதி ஆ இ அப்படின்னு சொல்லிட்டு ஈயில் ஒரு 7-8 டாபிக் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்போம். பகுதி ஆவில் வந்து இப்போ 2வது டாபிக் போயிட்டுருக்கு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நாலடியார் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்லணும்னா இதை பார்த்துட்டு அதை பாருங்கள். ஸோ நாலடியார் பெருமுத்திரையரோட குறிப்பு வந்து நாலடியாரில் இருக்கும், பழமொழி நானூரில் இடம்பெற்றுள்ளது. ரெண்டு இதில் இருக்குங்கிறாங்க, பழமொழி நானூரில் கிடையாது. ஸோ பெருமுத்திரையரோட பெருமுத்திரையர் பற்றிய குறிப்பு நாலடியாரில் உள்ளது கரெக்டு, பழமொழியில் இடம்பெற்றுள்ளது அது தப்பு, அதனால் இது பொருத்தமில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கபிலர் பாடிய அறநூல் என்ன நாற்பது, என்ன நாற்பதோட ஆசிரியர் வந்து கபிலர் தான் அது நமக்கு தெரியும். ஏன்னா நான்மணிக்கடிகைக்கு விளம்பினாகினார் அவர். பழமொழி நானூருக்கு வந்து 3.5 அறையினார், முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார், திருக்கடுகம் நல்லாதனார், இன்னா நாற்பது கபிலர், இனியவை நாற்பது பூதஞ்சேந்தனார், சிறுபஞ்ச மூலம் காரியாசான், ஏலாதி கணித மேதாவியார், திருக்குறள் திருவள்ளுவர் நமக்கு தெரியும், ஆசாரகோவை பெருவாயின் முள்ளியார். சப்போ கபிலர் இன்னா நாற்பதோட ஆசிரியர் வந்து கபிலர், இது கரெக்டு. நான்மணிக்கடிகையில் உள்ள 100 பாடல்களும் 4-4 கருத்துக்களாக கொண்டு இயங்குவது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான்மணிக்கடிகை அதோடய பேசிக் இன்ட்ரடக்ஷன் ஒரு 30 செகண்ட்ஸில் நம்ம பார்த்துருவோம். நான்மணிக்கடிகையோட ஆசிரியர் விளம்பி நாகனார். விளம்பி அப்படிங்கிறது அவரோட ஊர் பெயர், நாகனார் அப்படிங்கிறது அவர் பெயர். துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் என்ன அப்படின்னு கேட்பாங்க, அது வந்து நான்மணிக்கடிகை. இதில் நான்மணி அப்படின்னா 4 மணிகள் அப்படின்னு அர்த்தம். நான்மணிக்கடிகை அப்படின்னு சொல்கிறாங்க, நான்மணி அப்படின்னா 4 மணிகள் அப்படின்னு அர்த்தம். கடிகைனா அணிகலன், 4 மணிகள் கொண்ட அணிகலன் அப்படிங்கிறது தான் நான்மணிக்கடிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 7வது பாட்டம், 100வது பாட்டம் ஜீவி போப்பு வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். அடுத்தது இதில் வேறு முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 இம்பார்ட்டன்ட் பாடல்கள் இருக்கும். அல்லவை செய்வார்க்கு அறம் கூற்றம், இளமை பருவத்து கல்லாமை குற்றம், மனைக்கு விளக்கம் மடவார், தனக்கு சைக்கால் புலவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஒரு 3 பாடல்கள் முக்கியமான பாடல். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் க்வெஸ்சன் இருக்கும். ஸோ நான்மணிக்கடிகை, நான்மணினா 4 மணிகள் அப்படின்னு அர்த்தம், கடிகைனா அணிகலன், 4 மணிகள் கொண்ட அணிகலன் அப்படிங்கிறது. அப்போ இந்த செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், நான்மணிக்கடிகள் 100 பாடல்கள், இது மொத்த பாடல்கள் வந்து 101 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 100 சொல்லியிருக்காங்க. ஸோ 101 தான் கரெக்டு, பட் 100 கொடுத்துருக்காங்க அதுவும் கரெக்ட் தான், எனக்கு கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நான்மணிக்கடிகள் உள்ள 100 பாடல்களும் 4-4 கருத்துக்களாக கொண்டு, ஸோ 4-4 கருத்துக்களை கொண்ட இயங்குவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 101 பாடல் தான் வரும், இதில் 100 கொடுத்துருக்காங்க. அந்த 100, 101 அந்த 1 வந்து பிரச்சனை இல்லை, ஏன்னா அந்த குறுந்தொகையில் 402 இருக்கும், அதில் இன்க்ளூடிங் கடவுள் வாழ்த்து அப்படின்னா 402, கடவுள் வாழ்த்து இல்லை அப்படின்னா 401. இந்தமாரி அந்த 1, 2 பிரச்சனை, ரொம்ப டிஃப்ரென்ஸ் சொன்னாங்கன்னா அது இதாகிடும். ஸோ இது வந்து 100 பாடல்கள் கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து 101 சொல்லலாம், பட் 101 தான் கரெக்டு, பட் இதில் 100 கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க, கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க, பார்த்துங்க. நான்மணிக்கடிகையில் உள்ள 100 பாடல்களும் 4-4 கருத்துக்கள் கொண்டது, ஏன்னா நான்மணி அப்படின்னா 4 அர்த்தம், அப்போ 4-4 கருத்துக்களாக கொண்ட இயங்குவது அப்படிங்கிறது இது கரெக்டு. கபிலர் பாடியது இன்னா 40. பெருமுத்திரையரில் வந்து நாலடியார் குறிப்பு இருக்குது, பழமொழியில் கிடையாது. அம்மை என வனப்பின் பார்ப்படும் காரியாசன் இயற்றிய நூல் சிறுபஞ்ச மூலம் என்பதாகும். சிறுபஞ்ச மூலத்தோட ஆசிரியர் காரியாசன் அது நமக்கு தெரியும். இப்போ அம்மை எனப்படும் வனப்பின் பாட பேஸ் பண்ணி அவர் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் கரெக்டு. இப்போ தப்பானது அதை பொருத்தமற்றது என்னன்னு கேட்டால் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ அந்தமாரி ஆப்ஷன் இருக்கிறது கொஞ்சம் கொஸ்டின் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பார்த்தலாம், மற்றாலும் டேரக்ட் கொஸ்டினில் டேரெக்டாக பார்த்தலாம். நான்மணிக்கடிகை இயற்றியவர் பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க, ஆசிரியர் தான் விளம்பி நாகனார். கபிலர் வந்து இப்போ தான் நம்ம பார்த்தோம், இன்னா 40 தான் அவரோட ஆசிரியர் கபிலர். 3.5 வந்து பழமொழி 400 வரும். கடுவெளி சித்தர் தனியாக சித்தர்களில் அதை பார்த்துக்குவோம். திருக்கடுகம், ஸோ இதில் பாருங்கள் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. திருக்கடுகம் அப்படிங்கிறது நல்லாதனார். ஏலாதினா கணித மேதாவியார். நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார். சிறுபஞ்ச மூலம் காரியாசான். இந்த இதுக்கெலாம் 17 கீழ்கணக்கு நூல்களுக்கு ஆசிரியர்கள் ஆசிரியர் பேருக்கு ஷார்ட்கட்டை நிறைய பேர் யூடியூப்பில் போட்டிருப்பாங்க. இல்லை நம்மளும் பேசிக்காக போடணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம அதை போடுவோம். இப்போதைக்கு பேசிக்காக இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் படிக்கிறவங்க அதோடய பேசிக் ஆசிரியர் இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி நீங்களே ஒரு ஷார்ட்கட் போட்டு வச்சுருப்பீங்க, இல்லை எதாவது பார்த்து ரெடி பண்ணியிருப்பீங்க. இல்லை சப்போஸ் ஷார்ட்கட் உங்களுக்கு தேவைன்னா 17 கீழ்கணக்கு நூல்களுக்கு ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அது தனியாக ஒரு வீடியோ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ திருக்கடுகம் இது நான் சும்மா ஜென்ரலாக எப்படி மைண்டில் ஒரு ஐடியா இருமோ அதுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். திருக்கடுகம் கடுகு சாப்பிட்டா நல்லது அப்படின்னு வச்சுக்கலாம்,
திருக்கடுகம்னா கடுகு சாப்பிட்டா நல்லது, அப்போ கடுகு திருக்கடுகம் நல்லாது நல்லதுன்னா நல்லாதனார். ஏழாதி, ஏலக்காய் சாப்பிட்டா கணக்கில் மேதாவியாக ஆயிடலாம், அப்போ ஏழாதி ஏலக்காய் சாப்பிட்டா கணக்கில் மேதாவியாக ஆயிடலாம். நான்மணிக்கடிகை, நாலு வாட்டி மணி அடித்தோம்னா நாகப்பாம்பு வரும் அப்படின்ற மாரி ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். இது விளம்பி நாகனார்னு வருது, நாகப்பாம்பு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். மணி அடித்தா நாகப்பாம்பு வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சிறுபஞ்சம் மூலம் காரியாசான், இந்த சிறுபஞ்சம் அதாவது பஞ்சம் வரும்போது நம்ம காரியக்காரனாக இருக்கணும், இல்லைனா அந்த பஞ்சத்தில் நம்ம எல்லாமே அழிஞ்சிருவோம் அப்படிங்கிறத ஏதாவது உங்களுக்கு தெரிகிறத நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை வீடியோ உங்களுக்கு ஷார்ட்கட் வேணும்னா ஷார்ட்கட்டை ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிரியேட் பண்ணிக்கலாம். அது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரியஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம கன்வி பண்ணுவோம், இல்லை முக்கியமானதுக்கு நம்ம நடுவில் கூட ஷார்ட்கட் சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து ஒரு பொறுத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. திருக்கடுக்கம், கடுக்கு சாப்பிட்டா நல்லது நல்லாதனார். சிறுபஞ்சம் மூலம் பஞ்சத்தில் காரியமாக இருக்கணும், காரியக்காரனாக இருக்கணும் காரியாசான். ஏழாதினா ஏலக்காய் சாப்பிட்டா கணிதத்தில் மேதாவி ஆகலாம். நான்மணிக்கடிகை, 4 மணி அடிக்கும்போது நல்ல பாம்பு வரும் இல்லை நாகப்பாம்பு வரும், விளம்பி நாகனார். ஏன்னா இந்தமாரி ஆசிரியருக்கு ஷார்ட்கட் போட்டு தான் ஆகணும், அது வந்து கன்ஃபியூஸ் ஆகும். 17 கணக்கு நூல்களும் 18 நூல்களுக்கும் உள்ள ஆசிரியர்கள் நம்ம கணக்கு இந்தமாரி ஷார்ட்கட் புரிஞ்சு படிக்கணும். ஆசிரியர் நூல் நூலாசிரியர் அதுக்கு மட்டும் நம்ம போட்டு படிச்சுக்கலாம். பாடல் வரையெல்லாம் அதை புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா நம்ம அதுலேயும் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா அதில் ஏதாவது கீ போட்டு நம்ம படிச்சுக்கணும். மனைக்கு விளக்கு மடவாள், மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலின் ஆசிரியரை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. விளம்பி நாகனார், ஆக்சுவலாக இந்த பாடல் வரி வந்து நான்மணிக்கடிகையில் வரும். ஸோ அதோட ஆசிரியர் என்ன யாருன்னு கேட்குறாங்க, விளம்பி நாகனார். மனைக்கு விளக்கு மடவாள், மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்தக கொடுத்துருக்காங்க. நான்மணி மாலை, நான்மணி கடிகைங்கிறது வேறு, நான்மணி மாலை அப்படிங்கிறது வேறு. இது என்ன, கவிதையாக சிற்றிலக்கியமாக காப்பியமாக நீதி நூலான்னு கேட்குறாங்க. அது சிற்றிலக்கிய நூல். மலரும் மாலைங்கிறது கவிதை நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நான்மணி கடிகை, அது நீதி நூலாக வந்துடும். எப்படி நீதி நூல்னு சொல்கிறேன்னா 17 கீழ்கணக்கு நூல்கள், 11 கீழ்கணக்கு, 18 கீழ்கணக்கு நூல்கள், சிறிய அடியில் உள்ள நூல்கள். அதில் 11 நூல்களை வந்து அறநூல்கள் இல்லாட்டி நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அறம் இல்லாட்டி நீதி, அகநூல்னு போட்டக்கூடாது. அறம் வேறு, அகம் வேறு. அகம்னா உள்ளம், புறநூல்கள்னால் வெளியே வீரம் அந்தமாரி இதெல்லாம் வரும். உள்ளம் காதல் அந்த மனசு சார்ந்தது வரும். அறம் அப்படின்னா நீதி, நீதிரா நேர்மைடா அப்படிம்பாங்களா, அந்தமாரி அதை பேஸ் பண்ணி வரும். அப்போ 18 எப்படி பிரிக்கிறாங்க, 11 அகநூல்கள் இல்லாட்டி நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 அறநூல்கள் இல்லாட்டி நீதி நூல்கள், 6 அகநூல்கள் உள்புறம், வெளி சைடை வந்து பார்த்திங்கன்னா புறநூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றே ஒன்று. இந்த 11 நீதி நூல்களில் வர்றது தான் இந்த நான்மணிக்கடிகை, அது நீதி நூல்னு சொல்கிறான். அப்போ நீதி நூல்களில் நாலடியாக நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடுகம், இன்ன 40, இனிமை 40, சிறுபஞ்சம் மூலம், ஏழாதி, திருக்குறள், ஆசாரக்கோவை, இதெல்லாம் வந்துடும். அந்த 5 தினை 50, 5 தினை 70, தினைமொழி, தினைமாலை, கைநிலை, இந்நிலை, கார் 40, இந்தமாரி இதெல்லாம் அது வந்து அகநூல்கள் வந்துடும். ஒரே ஒரு நூல் மட்டும்தான் அகமும் புறமொழியும் வரும். களவழி 40, அவ்வளோதான். அது ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம். இப்போ நான்மணி கடிகை வந்து நீதி நூல், 18 கீழ்கணக்கு நூல்கள், அதாவது 11 கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்கள் நீதி நூல்கள் பேஸ் பண்ணி வரதுனால அந்த கம்பாரிஷன். தேம்பாவணி வந்து காப்பிய நூல், அந்த சூசை மாமுனிவர் வளன்ன ஒரு இதை வச்சு காப்பிய தலைவராக வச்சு இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தேம்பாவணி பார்க்கும்போது தெளிவாக பார்த்துருவோம். அடுத்து பாருங்கள், பொறுத்துக நூல் நூலாசிரியர் ஆசாரக்கோவை. கோவை, கோவைனா கோவை சரளவுக்கு பெரிய வாய் இருக்கும். ஆசார் கோவை பெருவாய் முள்ளியார். கார் 40, கார் 40 வாங்கிட்டு கண்ணை கூத்தடிக்க போயிட்டார். ஷார்ட்கட் ஏதாவது ஒன்று போட்டு மைண்டில் நம்ம யோசிச்சா வந்துட போகுது. ஷார்ட்கட் என்ன போய்ட்டு புதுசாக நம்ம இது பண்ணுறோமா, ஜென்ரலாக யோசிச்சிங்கன்னா வந்துடும். ஸோ கார் 40 கார் வச்சு கண்ணை கூத்தடிக்க போயிட்டார். அடுத்தது முதுமொழி காஞ்சி, இதில் பேர்லேயே வந்துருச்சு முதுமொழி. முதுமொழி காஞ்சி அப்படின்னா கூடலூர் கிளார், கிளவாடிகள், அந்த வயசானவங்களை நம்ம முதுமையானவங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முதுமொழினா கூடலூர் கிளார். நான்மணி கிடைக்குன்னா 4 மணி அடிக்கும்போது விளம்பி நாகனார், நாகப்பாம்பு வரும், முடிஞ்சிடுச்சு. ஏன்னா அது வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்ம மார்க்கு மெயினாக வேணும், புரிஞ்சு படிக்கணும் மெயினாக. அதுக்கு புரிஞ்சு படித்ததுக்கப்புறம் நம்ம மைண்டில் நிற்கலை, கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இதுக்கு நம்ம ஷார்ட்கட் பண்ணலாம். ஃபுல்லாகவே ஷார்ட்கட் போட்டிங்கன்னா அப்போ ஷார்ட்கட்டை மைண்டு இப்போ ரிமெம்பர் பண்ணுறதுக்கு அதுக்கு டைம் ஆயிடும். அடுத்து பாருங்கள், ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னா இல் அப்படின்னு முடிகிறது எல்லாமே பழமொழியில் வரும். இன்னா அப்படின்னு முடிஞ்சால் அது இன்னான்னு 40, இனியவை முடிஞ்சுனா
அது இது இனிது இனியவை அப்படின்னு முடிஞ்சுன்னா அது இனியவை நாற்பது, இல்லைன்னு முடிஞ்சுன்னா அது பழமொழி. நாய்க்கால் சிறுவிரல் போல் இது வந்து நாலடையெல்லாம் நம்ம பார்த்தோம், கல்வி அழகோ அழகு நாய்க்கால் சிறுவிரல் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சில பாடல்கள் நம்ம பார்த்தோம். ஆளும் மேலும் பல்லுக்குறுதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குறுதி, கல்வி கரையில் கற்பவர் நார் சில, செல்வம் சகடகால் போல் வரும், நாய்க்கால் சிறுவிரல் போல் நற்கணீர் ஆயினும், நெல்லுக்கு உளியுண்டு நீருக்கு நுறையுண்டு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நாலடையிற பாடல்கள். அதாவது பேசிக்காக இந்த 18 கீழ்கணக்கு நூல்களை பொறுத்தவரையும் அதோட பாடல்களோட கவுண்ட் கம்மியாக தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் இப்போ ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக மைண்டில் வந்துடும். இல்லை அதை கன்ஃபியூஸ் ஆகுது 18 நூல்களில் ஒரு ஆசிரியர்கள் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு க்ளூ மாரி போட்டு படிச்சுங்க. இல்லை அதுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா ஷார்ட்கட் வேணும்னு நம்ம போட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரீவியஸ் இந்த சீரீஸ் ஃபுல்லாக முடிஞ்சிட்டோம், முடிஞ்சால் அதை பண்ணிக்கலாம். மனைக்கு விளக்கம் அடவாள் அப்படின்னு நான்மணிக்கடிகை, அன்பு வலியது உயர்தலை உயர்நிலை, அக்திலாருக்கு என்புதோல் போர்த்திய உடம்பு, திருக்குறள். திருக்குறள் செக்ஷனில் பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்கும்போது அதில் இதை ஒரு குறளாக வரும், நம்ம படிச்சிருப்போம். அன்பு தான், அன்பு இருக்கிறவங்க தான் உயர்நிலை, உயிர் உள்ள உடம்பு, அது இல்லாதவங்களுக்கு வெறும் எலும்பு தோளும் போர்த்த உடம்பு தான் அப்படின்ற மாதிரி வள்ளுவர் சொல்லிப்பார். அடுத்து பொருந்தாத இணையை கண்டறி, முல்லைப்பாட்டு பொருந்தாத இணை கண்டறின்னு சொல்கிறாங்க. இது எது பொருந்தலை அப்படின்னா இன்னான்னு அற்பது பட்டினப்பலை பொருந்தலை அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்ப்போம். முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி, இந்த முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி இது எல்லாமே உங்களுக்கு என்ன வரும், 17 மேல்கணக்கு நூல்கள், ரெண்டுமே மேல்கணக்கு நூல்கள் தான். இன்னா நாற்பது அப்படிங்கிறது 17 கீழ்கணக்கு நூல்கள், இன்னா நாற்பது இணைய நாற்பது, அந்த 11 நீதி நூல்களில் இது ஒரு நூல்கள், அறநூல்களில் ஒன்று. பட்டினப்பாளைங்கிறது மேல்கணக்கு நூல்கள், அப்போ இது கீழ்கணக்கு நூல்கள் கொடுத்துருக்காங்க, இது மேல்கணக்கு நூல்கள் கொடுத்துருக்காங்க, அதனால் இது தப்பு, அதாவது பொருந்தலை, மற்ற நூல்களுக்கு பொருந்தலை அப்படின்றான். அடுத்து பாருங்கள், இந்நிலை, இந்நிலை 60, பழமொழி 400 அப்படிங்கிறது, இது ரெண்டுமே கீழ்கணக்கு நூல்கள். அப்புறம் தமிழ் மறை அப்படின்னா திருக்குறள், திருக்குறளுக்கு 100 பேர் வந்து வேளாண் வேதம், சரி தமிழ் மறை, தமிழர்கள் வேதம், இது பொய்யாமொழி, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அப்போ தமிழ் மறை அப்படிங்கிறது திருக்குறள், நான்மணிக்கடிகை அப்படிங்கிறது அதுவும் 18 கீழ்கணக்கு நூல்களில் அது வர்றது தான். அப்போ இது ரெண்டுமே கீழ்கணக்கு நூல்கள் கரெக்டு, இதுவும் கீழ்கணக்கு நூல்கள் தான், மேலே இருக்கிறது மேல்கணக்கு நூல்கள், மூணுமே கரெக்டு. இந்த இதில் வந்து ரெண்டையும் மாற்றி கொடுத்துருக்குறான், இது கீழ்கணக்கு நூல்கள் இது மேல்கணக்கு நூல்கள், அதனால் அது பொருத்தமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் என்னான்னு கேட்குறாங்க. நான்மணிக்கடிகை ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன், துண்டுங்கிற அடைமொழியில் குறிக்கிற இது வந்து நான்மணிக்கடிகை. ஸோ அவ்வளோதான் 10 கொஷின், 10 கொஷின் ரொம்ப முக்கியம். அந்த 10 கொஷனில் அடிஷ்னலாக ஒரு 7-8 கொஷின் நம்ம மற்ற டாப்பிக்கில் இருக்கிறது இதில் கவர் ஆகிருக்கும். ஸோ தெளிவாக அதை படிச்சுங்க. இதை பார்த்துட்டு நான்மணிக்கடிகையில் இப்படி தான் கொஷின் கேட்பாங்க, இதுதான் மேக்ஸிமம் 80% நீங்கள் புக்கில் கவர் பண்ணாலும் இதுதான் வரும். நான் பேசிக்காக அந்த இன்ட்ரடக்ஷன் சொல்லும்போது நீங்கள் தெளிவாக கவனிச்சிருக்கணும், கவனிச்சிருந்தீங்கன்னா புக்கில் இருக்கிற ஒரு சில பாயிண்ட் அதில் வரும். நான்மணினா 4 மணி அணிகலன், இதை கொண்டு இது 4 மணிகள் அப்படின்னு வரும். கடிகைனா அணிகலன், 4 மணிகளை கொண்டு அணிகலன் அப்படின்றது தான் நான்மணி கடிகை. அது 4 கருத்துக்களாக சொல்கிறாங்க. இதோட ஆசிரியர் விளம்பி நாகனார், விளம்பிங்கிறது அவர் ஊர் பேர், நாகனாருங்கிறது பெயர். 7வது பாட்டம், 10வது 100வது பாட்டம் ஜீபப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. இந்த 3 பாடல்கள், மனைக்கு விளக்கம் அடவார், இளமை பருவத்து கல்லாமை குற்றம், அல்லவை செய்வார்க்கு அறம் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோதான். மேக்ஸிமம் 90% புக்கில் நீங்கள் புது புக்கு பழைய புக்கில் படிச்சிங்கன்னா இதாக வரும், எக்ஸ்ட்ரா 1-2 அதை மார்க் பண்ணி பிடிச்சிங்க. ஸோ அவ்வளோதான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு லைக் கொடுக்குறீங்களோ அது தான் நமக்கு மோட்டிவேட்டாக இருக்கும், அடுத்தடுத்த வீடியோ நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம குவிக்காக கவர் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ. இந்த சேனலில் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ.